குருவடி சரணம், திருவடி சரணம். அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சந்திரனால் ஏற்படக்கூடிய யோகங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கங்க. வணக்கம். எமது நீண்ட நாளைய நண்பர், இன்று நான் 1990 ஜோதிடம் பார்த்து எனக்கு உறவினரும் கூட இருந்தாலும் அவர் அறிமுகமாகிட்ட உறவினரானார். இன்றைக்கு பேசுந்து இந்த யூடியூப்பிலே பேசுனதுக்கு எனக்கு நல்ல வார்த்தை தெரிவித்தார். அவருக்காக இந்த வீடியோவை பதிவிடுகிறேன். நன்றி, வணக்கம். சந்திர பகவானிலே ஏற்படும் ராஜயோகங்கள். சுனபா யோகம். சந்திரனுக்கு 2 பாவத்தில் சனி பகவான், ராகு பகவான், கேதுவை தவிர மற்ற கிரகங்கள் இருப்பது செல்வம், புகழ், உயர்நிலை பெறும் யோகத்தை தரும். புத பகவான், சுக்கர பகவான், குரு பகவான் இருப்பதாலும் அவர்கள் ஆட்சி உச்சம் பெறுவது சிறப்பானதாகும். அனபாயோகம். சந்திர பகவானுக்கு 12 இடத்தில் சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான், சூரிய பகவானை தவிர மற்ற சுபர்களான குரு பகவான், புத பகவான், சுக்கர பகவான் இருப்பது இவர்கள் ஆட்சி உச்சம் பெறுமானால் சிறப்பான பலனை தரும். செல்வம், செல்வாக்கு, புகழ், பெருந்தன்மை இவைகளை தரும். கஜகேசரி யோகம், அருமையான யோகம். சந்திர லக்னத்துக்கு 4 இடத்திலேயோ 10 இடத்திலேயோ குரு பகவான் இருப்பது செல்வம், செல்வாக்கு, புகழ், தலைமை தாங்கும் சக்தி, பொதுமக்களின் ஆதரவு, பகைவர்களை வெற்றி கொள்ளும் சக்தி இவைகளை தரும். இதில் சந்திர பகவானும் குரு பகவானும் லக்னத்துக்கு கேந்திரகோணம் பெறுவதால் குரு பகவான் அஸ்தமனம் பெறாமல் பலம் பெற்று இருந்தாலும் இந்த யோகம் சிறப்பான பலன் அளிக்கும். எந்த கிரகமாக இருந்தால் அஸ்தமனமானால் அது வந்து பல குறைவு தான். ஜீவ யோகம். சந்திர பகவானுக்கு 7 இடத்தில் குரு இருப்பது கஜகசிரியம் போன்றதாகும். சந்திர பகவானும் குரு பகவானும் ஒன்றை ஒன்று பார்த்து கொள்ளுதல். 2 கிரகங்களின் பலமே அதிகமாக அமைந்திருக்கும். மேலும் சந்திர பகவானும் குரு பகவானும் லக்னத்துக்கு கேந்திரம் திரிகோணம் 3 இடம், 11 இடமாக அமைவது சிறப்பான பலனை தரும். அமலா யோகம். சந்திர பகவானுக்கு 10 இடத்தில் குரு பகவான், புத பகவான், சுக்கர பகவான் இவர்களில் ஒருவர் இருப்பது இருக்கும் கிரகம் ஆட்சி உச்சம் பெருமானால் சிறப்பான பலன் தரும். ஒழுக்கு சீலர், பெருந்தகையர், பயன் கருதாது பணி செய்து வருபவர், செல்வந்தர், பெயரும் புகழும் பெறுவார்கள். வசுமதி யோகம். சந்திர பகவானுக்கு 3 இடம், 6 இடம், 10 இடம், 11 இடம் சுபர் இருப்பது செல்வை சிறப்பை தரும் யோகமாகும். சந்திர பகவானுக்கு 3 இடம், 6 இடம், 10 இடம், 11 இடம் இயற்கையில் பாவிகள் இருந்தாலும் பலம் பெற்று இருந்தாலும் இவ்வது யோகத்தை தரும். அந்த ஜாதகருக்கு யோகம் தரும் பாவிகள் இருந்தாலும் யோகத்தை தருவார்கள். சந்திர அதியோகம். சந்திர பகவானுக்கு 6 இடம், 7 இடம், 8 இடம் இயற்கையான சுபர்கள், குரு பகவான், புத பகவான், சுக்கர பகவான் இருப்பது செல்வம், மகிழ்ச்சியான வாழ்க்கை, புகழ், பதவி, நீண்ட ஆயுள், அரசாளும் யோகம், மக்களின் ஆதரவு இவை அனைத்தும் தரும். அரசியல் தலைவர் ஆவார். மகாசக்தி யோகம். சந்திர பகவானுக்கு 12 இடத்தில் ராகு அல்லது சனி பகவான் இருப்பது இறையருள் பெறுபவர், சக்தியின் ஆசியும் அருளாசியும் பெரும் யோகமாகும். தைரியமிக்கவர், வீரதீர செயல்புரிபவர், அரசியல் ஈடுபாடும் வாய்ப்பு அதில் தலைமை தாங்கும் தகுதியும் பெறுவார்கள். வரிஷ்ட யோகம். சந்திர பகவான் 3 இடம், 6 இடம், 9 இடம், 12 இடத்தில் பலம் பெற்று இருப்பது அறிவாற்றலும் கல்வியாளர், செல்வந்தர், சுயமுயற்சியால் உயர்நிலை பெறுவர். சாமயோகம். சூரிய பகவானுக்கு 2 இடம், 5 இடம், 8 இடம், 11 இடம் சந்திர பகவான் இருப்பது அறிவாற்றலுடையவர், கல்வியாளர், உயர்வான சிந்தனையாளர், செல்வந்தர், சுயமுயற்சியால் உயர்நிலை பெறுவர். சந்திர மங்கள யோகம். சந்திரனுக்கு கேந்திரத்தில் செவ்வாய் பகவான் பலமாக இருப்பது செல்வம், செல்வாக்கு மற்றும் தொழில் முறையில் உயர்நிலையை தரும். நல்ல குடும்பம் அமையும். அதம யோகம். சந்திரனுக்கு கேந்திரத்தில் 1/4 சூரிய பகவான் இருப்பது ஏழ்மை நிலையை தரும், கல்வியில் தடையை தரும், பல சோதனை கடந்து வெற்றி பெறுவர். பௌர்ணமி யோகம். சந்திர பகவானுக்கு 7 சூரிய பகவான் இருப்பது உயர்கல்வி, புகழ் இவை அனைத்தும் தரும். சில நேரங்களில் சிறு பாதிப்பையும் தரும். பிடிவாத குணத்தையும் உருவாக்கும். கொள்கைவாதிகள். சகடயோகம். சந்திரனுக்கு 6 அல்லது 8 குரு இருப்பது வாழ்க்கையில் பல ஏற்ற இறக்கங்களை சந்திக்கும் நிலையை யோகங்களை தடைப்படுத்தும், பணப்பற்றாக்குறையை உருவாக்கும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. ஆகவே உங்கள் ஜாதகத்தில் சந்திர பகவானுடைய பலத்தையும்
மற்றும் குரு பகவானுடைய பலத்தையும் பார்த்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி இருந்து அப்படின்னா அவங்க ஜாதகமே வீக்காக இருந்தாலும் அவங்க ஏதோ ஒரு வழியில் வந்து நல்ல முன்னுக்கு வருவார் என்று ஜோதிடம் கூறுகிறது, நான் கூறியதல்ல. ஆகவே வாய்ப்புக்கு நன்றி. இன்னும் மேலும் வீடியோ தொடரும். அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் 2019 வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இப்படிக்கு சித்தி சிவா ஜோதிடர் எஸ் தங்கவேல் கவுண்டர். நன்றி, வணக்கம்.